அக்டோபர் மாதத்தினுடைய 31ஆம் தேதி திரு அவை காட்டி தருகின்ற தூய பொய்லன் என்கின்ற இந்த புனிதரது வாழ்வின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள விழைவோம். அயர்லாந்தை விசுவாசத்தின் விளைநிலம் என்றும் பல மறைபோதகர்கள் பிறந்த மண் என்றும் சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அயர்லாந்தில் ஏராளமான மறைபோதகர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் அயர்லாந்தில் திருமறையை போதித்ததோடு மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் திருமறையை போதித்து அதற்காக கொல்லப்பட்டார்கள். அப்படி அயர்லாந்தில் பிறந்து அயல் நாட்டில் திருமறையை போதித்து இறந்தவர்தான் இன்று நாம் நினைவு கூறும் புனித ஃபொய்லன். ஃபொய்லனுக்கு புர்சே உல்டன் என்ற சகோதரர்கள் இருவர் இருந்தனர். இவர்கள் இருவரோடு சேர்ந்து ஃபொய்லன் தொடக்கத்தில் இங்கிலாந்திலுள்ள யுருள்மவுத் என்ற பகுதியில் நற்செய்தி பணியை செய்து வந்தார். இதற்கிடையில் ஃபொய்லனின் சகோதரர் புர்சே பிரான்ஸ் நாட்டிற்கு நற்செய்தி பணி அறிவிக்க சென்றார். இங்கிலாந்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்ததாலும் பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய தேவை மிக அதிகமாக இருந்ததாலும் ஒரு சில மாதங்களுக்கு பின் ஃபொய்லனும் தன்னோடு இருந்த உல்டன் என்ற சகோதரரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய இன்னொரு சகோதரர் புர்சே இருந்த பகுதிக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். ஃபொய்லன் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றதும் முதலில் அங்கு ஒரு துறவர மடத்தை நிறுவினார். அந்த துறவர மடத்தின் தலைவராக உயர்ந்த ஃபொய்லன் துறவர மடத்தில் வந்து சேர்ந்தவர்களுக்கு நல்ல முறையில் பயிற்சிகள் கொடுத்து அவர்களையும் துறவிகளாக உயர்த்தினார். ஃபொய்லன் ஆண்டவர் இயேசுவின் உளப்பாங்கை கொண்டவராய் தான் இருந்த பகுதியை சுற்றியிருந்த ஊர்கள் சிற்றூர்களில் நற்செய்தியை அறிவித்து வந்தார். சமயம் ஃபொய்லன் தன்னோடு இருந்த சகோதர குருக்களோடு பக்கத்து ஊர்களிலே நற்செய்தியை அறிவித்து திரும்புகின்ற பொழுது முகம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் அவர் மீது அவரோடு அந்த சகோதர குருக்கள் மீதும் கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவரை கொன்று போட்டார்கள். இவ்வாறு ஃபொய்லன் ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கினார். இயேசுவின் மனநிலையை கொண்டு பணி செய்வோம். புனித ஃபொய்லனின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கின்ற போது அவரிடத்திலிருந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற தாகமும் ஆண்டவர் இயேசுவின் மனநிலையோடு அவர் செயல்பட்ட விதமும் தான் நம்மை வியப்புக்குரியதாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வில் எதை செய்தாலும் இயேசுவின் மனநிலையோடு அவருடைய உளப்பாங்கோடு செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய ஃபொய்லனின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவினுடைய உழப்பாங்கை பெற்று இயேசுவுக்கு பணி செய்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.